Hi friends, Victory 360 la paakapora the top 20 important current affairs September 2018. Please subscribe our channel. Victory 360 la paakapora the top 20 important current affairs September 2018. Please subscribe our channel for regular updates. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை கீழே என்டர் பண்ணுங்க. என்ன சான்ஸ் தேவைப்பட்டிருந்தாலும் சென்ட் பண்ணுங்க. இதை தவிர்த்து எதனா இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் இருந்தாலும் சென்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு தொடர்ச்சியாக போடப்படும் முக்கியமான வினாக்கள். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான். இந்திய வங்கிகள் சங்கத்தின் ஐபிஏ புதிய தலைவர் சுனில் மேத்தா 2018-19 இந்தியன் பேங்க் அசோசியேஷன் ஐபிஏ அதான் அதோட எக்ஸ்பென்ஷன். பிஓஐ வங்கியின் தலைமை செயல் அதிகாரி பிஓஐனா பேங்க் ஆஃப் இந்தியா தீனபந்த் மோகபத்ரா இந்த ஐபிஏ சங்கத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த ஐபிஏவோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. செகண்ட் க்வெஸ்சன், ஆண்டின் சிறந்த மருத்துவர் என 2018 டாக்டர் பி சி ராய் விருது யார் கொடுத்துருக்காங்க? பசந்த் குமார் மிஸ்ரா. இவர் வந்து பசந்த் குமார் மிஸ்ரா வந்து பிரபல நரம்பியல் மருத்துவர். 2019 ஜூலை 1 அன்று குடியரசுத் தலைவர் வந்து இது வந்து கொடுக்குறாரு. 1962 இந்திய மருத்துவக் கழகம் NICI நிறுவப்பட்டது. தெற்காசியாவிலே முதல் முறையாக காமக்கதிர் அறுவை சிகிச்சை செய்ய உள்ள மருத்துவர் இவர் தான். நெதர்லாந்தின் ஐரோப்பாவில் உள்ள அண்டை நாடுகளிலும் ஆயுர்வேத மருத்துவ மாநாடு நடத்தப்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவமான நெதர்லாந்து நடக்குது. இந்தியா நெதர்லாந்துக்கும் இடையே ஒத்துழைப்பு தலைப்பில் இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த மாநாடு. முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிரிட்ஜ் போட்டியில் முதல் தங்கம் என்று வரலாற்று சாதனை புரிந்துள்ள இந்திய ஆளுநர் பிரணாப் பரதன் மற்றும் சிவநாத் சர்க்கார். பிரணாப் வந்து 60 வயது, சிவநாத் வந்து 56 வயது. இறுதி சுற்றில் 384 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று தங்கத்தை வென்று நம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளன. பிரேசிலியாட்டின் சீனாவில் லீஜின் யாங் ஹாங் சென் 328 புள்ளிகளுடன் வெள்ளி வென்றது. ஹாங்காங்கின் மா கோவாக் பாய் லாய்வாய் கிட் இந்த பேரெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இணை 323 புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கம். நமக்கு மெயினானது பார்த்திங்கன்னா இந்தியர்களோட பேர் நான் வச்சுங்க, அங்க பதக்கம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. 18வது ஆசிய விளையாட்டில் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் தங்கத்தை வென்ற அமித் பங்கல். இவர் வந்து 8வது ஆளாக குத்துச்சண்டையில் தங்கம் வென்று பெருமை சேர்த்திருக்கிறார். இதை முகநிலை தான் செப்டம்பர் 1 இதாச்சு இந்த நியூஸு. 49 கிலோ பிரிவில் ஒலிம்பிக் நடப்பு சாம்பியனான உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஹசன் பாய் தஸ் மடோ 3:2 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். மிடில்வெயிட் பிரிவில் விகாஸ் கிருஷ்ணா வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியா 2 பதக்கத்துடன் நிறைவு செய்துள்ளது. இது அன்றைய தேதி நடந்தது. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம முக்கியமான டீட்டெயிலாக பார்க்கலாம். 2014 ஆசிய போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் தங்கம் வென்றார். 2010 குவாங் சௌஹில் போட்டியில் விஜேந்தர் சிங் மற்றும் விகாஷ் கிருஷ்ணா ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாகிஸ்தான் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர் தஹிரா சப்தார். இவர் வந்து 2019 அக்டோபர் 4 வரை நீடிப்பார். இந்த பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை. முக்கியமாக பலுசிஸ்தான் முதல் உரிமையல் நீதிபதியாக கடந்த 1992 தஹிரா சப்தார் பொறுப்பேற்றார். தேச துரோக குற்றம் சட்டப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஷ் முஷரப் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் இவரும் ஒருவர். நம்ம படிக்கிறது குரூப் 2 படிக்கிறதால் நம்ம ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக படிக்கிறது நல்லது. ஜஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் படிக்காமல் அதை பற்றிய விஷயங்கள் நிறைய படிக்கிறது நல்லது. ஜஸ்ட்டு ஒரு 2 டைம் பார்த்தா போலும், பெருசாக அதை வந்து பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா டிப்ஸ் இருந்தாலும் நாங்கள் இதில் அப்டேட் பண்ணாமல் பார்க்குறோம். 4வது சர்வதேச ஆயுர்வேத மாநாடு IABS நடத்துள்ள நாடு நெதர்லாந்து. இது யார் நடத்துகிறாங்கன்னா நெதர் சர்வதேச மகரிஷி பூனாவில் இருக்குது, ஆயுர்வேத கழகம் புதுடெல்லியில் இருக்குது. மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் செப்டம்பர் 1 நெதர்லாந்தில் லைடனில் தொடங்கி வைத்தார். நிக்துறை அமைச்சகத்தின் புதிய செயலாளர் பினாய் குமார். வர்த்தகத்துறையின் போக்குவரவு செயலாளர். 2018 மே 21 எக்துறை அமைச்சகத்தின் சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டார். இவருக்கு முன் யார் இருந்தார்னா அருணா சர்மா இந்த பதவியில் இருந்தார். பின்வரும் இந்தியர்களுள் 2018 ராமன் மகசேசா விருது பெற்றவர் பரத் அத்வானி மற்றும் சோனப் வாங்சக். 1957 நிறுவப்பட்ட விருது ஆசியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படுகிறது. ஆசியாவின் நோபல் பரிசுனா ராமன் மகசேசா விருது, பரத் அத்வானி மற்றும் சோனப் வாங்சக் இவங்களை பற்றி பார்க்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட ஆதரவற்றோருக்கான மிகுந்த கருணையும் துணிச்சலான அணுகுமுறையுடன் ஆதரவை வெளிப்படுத்ததுக்காக பரத் வத்வானிக்கும் ஜம்மு காஷ்மீர் உள்ள லடாக் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை பெருகும் வரையில் முறையான கல்வி சீரமைப்பு உருவாக்கியதற்காக சோனம் வாங்சக்கும் விருது இந்த விருது வழங்கப்பட்ட ராமன் மகசேசு ஆசியாவின் நோபல் பரிசு வழங்கப்படும் விருது வழங்கப்பட்டது. இது வேறு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க? கம்போடியாவின் யூக் சாங், கிழக்கு தைமூரின் லோ டெல், மார்டின் ரூஸ்,
பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஹோவர்ட் டே, வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த ஹோவர்ட் ஹென்ரோம், நேபாளம் பாரத் மைத்ரி பசுபதி தர்மசாலா இந்த ஆற்றின் கரையில் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதுன்னா பகமதி ஆறு. இந்திய பிரதமர் மோடி மற்றும் நேபாள பிரதமர் கேபி சர்மா ஒலி ஆகியோர் இணைந்து 400 பேர் வரை தங்கக்கூடிய நேபாளம் பாரத் மைத்ரி பசுபதி அறச்சாலையை காத்மாண்டுவில் தொடங்கி வைத்தனர். பகமதி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் சமய பயனர்களுக்கு ஒரு ஓய்வில்லமாகும். பசுபதிநாத் கோவிலுக்கு சமய பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு இது வந்து சிறந்திடமாக இருக்கும். சமணத்துறவி தருண் சாகர் ஜெயின் உபதேசங்கள், கடேவே பிரகாசன் ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் ஜே வகிப்தார் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தலைவராக மேகாலயாவின் முன்னாள் தலைமை நீதிபதி தருண் அகர்வாலை நியமனம் செய்தது பசுமை தீர்ப்பாயம். இதுக்குன்னு அந்த ஸ்டெர்லைட் நச்சு ஆலை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவராக. ரெண்டாயிரத்தி 2018 ஆண்டு ஜகர்த்தாவில் ஆசிய விளையாட்டுகளில் ஆண்கள் ஹாக்கி அணி வெண்கலம் வென்றது எதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். இந்த போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வந்து வெற்றி பெற்றது. முதல் கோலை ஆகாஷ் தீப்பும் இரண்டாவது கோலை ஹர்மன்பிரீத் சிங்கும் அடித்தன. பாகிஸ்தானின் ஒரே கோலை முகமது ஹதிக் அடித்தார். இதன் மூலம் 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 15 தங்கம், 24 வெள்ளி, 30 வெண்கலம் என மொத்தம் 69 பதக்கங்களுடன் 8வது இடத்தை பிடித்துள்ளது. பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடம், அதற்கடுத்து ஜப்பான் உள்ளது. அண்மையில் காலமான ஹர்தர் ஃபெரோ ஃபெரோரா கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையவர். மகாராஷ்டிரா, வயது வந்து 70, செப்டம்பர் 3 காலமானார். இவருடைய காலம் வந்து 1971-76. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, யார் இருந்தால் எந்த துறையை சேர்ந்தவர் தான் முக்கியமானது. சந்தோஷ் கோப்பிக்கான தேசிய சாம்பியன்ஷிப்பில் மகாராஷ்டிரா சார்பாக விளையாடினார். இல்லை எக்ஸ்ட்ரா நியூஸ் தான், ஜஸ்ட் ஒன் டைம் ரெட் பண்ண போதும். தியாகிகளின் குடும்பங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு முகமை நடத்த முடிவு செய்துள்ள மாநிலம் அரசு ராஜஸ்தான். ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர தரப்படி 2017-18 நிதியாண்டில் இந்தியாவின் எஃப்டிஐ அட்டவணை முதலெடுத்து உள்ளது என்ன மொரிஷியஸ். எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆண்டுக்கு 2x அதிகரிப்பில் 4 இதாக இருக்குது. 2017-18 நிதியாண்டில் மொத்தம் 37.36 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் மொரிஷியஸ் இருந்து வந்துள்ளது. தியாகிகளின் குடும்பங்களுக்கென ஒரு வேலைவாய்ப்பு முகமை நடத்த முடிவு செய்துள்ள மாநில அரசு ராஜஸ்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.